بسم الله الرحمن الرحيم. இதில் முதல் முதலாக என்னன்னு சொன்னால், அல் வலா வல் பரா சம்பந்தமாக எங்கள்கிட்ட மீதமாக அல்லது சுருக்கமாக இருக்க வேண்டிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய நேசம், மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய பகைமை, இதுவல்ல அல் வலா வல் பரா. எப்படி மனிதன் என்ற அடிப்படையில் நேசம், மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய பகைமை, இதுக்கு அல் வலா வல் பராவுக்கு என்னது சம்பந்தம் இல்லை. மனிதன் அடிப்படையில் எங்களுக்கு நலவு செஞ்சால் உத்தர விரும்புவோம், கெடுதி செஞ்சால் உத்தர வெறுப்போம், சொந்தக்காரராக இருந்தால் விரும்புவோம், சொந்தக்காரர்லாட்டி என்ன சாதாரணமாக இருந்து கொள்வோம். அதே போல ஒரு யூத கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடிக்கலாம்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு யூத கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் முடிச்சா அன்பில்லாமல் வாழலாமா? மனைவி ஆயிருந்தா என்னது அங்கே அன்புன்ற ஒரு பகுதி இருக்கத்தான் செய்யும், குழந்தைகளோட நேசம் என்ற ஒரு பகுதி இருக்கத்தான் செய்யும். எனவே ஒருத்தரோட நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், அவரோட சிரிச்சு சந்தோஷமாக நம்ம பேசத்தான் செய்வோம், அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளத்தான் செய்வோம். அதே போல ரசூலுல்லாஹி சொல்லுங்க, அன்பளிப்பு செஞ்சால் அன்பு வளரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தாய்க்கு அவன் அன்பளிப்பு செய்யவான்னு கேட்ட நேரத்தில் என்னது, நீங்கள் செலி உம்மக்கு வக்பலி ஹதியத்தை, அன்பளிப்பு வாங்கிக்கங்க, அவன் தாயோடு சேர்ந்து நடவங்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். எனவே இது எதை சொல்லலை, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய நேசம், மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்படக்கூடிய பகைமை அல்ல. அல் வலா வல் பரா, நேசமும் பகைமையும் நீங்குதலும் சார்ந்து நடத்தலும் எனது சாராது நடத்தலும் என்ற பகுதி அதோடு உள்ளதில்ல. அப்போ இரண்டாவது எது அப்படின்னா மார்க்கம். மார்க்கம் உங்களது நேசத்தில் எவ்வளவு சம்பந்தப்படுகிறது, உடைய நேசத்தில் மார்க்கம் உணர்வு எவ்வளவு சம்பந்தப்படுகிறது என்பதை வைத்து அல் வலா, மார்க்கம் என்பதற்காக எவ்வளவு பகைக்கிறீர்கள் என்பதை வைத்து அல் பரா, இது அல் வலா அல் பரா. இதில் முழுமையாக ஒருவருடைய மார்க்கத்துக்காக அவருடைய தீனுக்காக உங்களது செயல்பாடுகள் வருமாக இருந்தால், எப்படி அவரது தீனுக்காக முழுமையாக செயல்பாடுகள், அவருடைய மார்க்கத்தை விரும்பி அவருடைய மார்க்கத்தை ஆதரித்து அவருடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை சரிகண்டு ரெண்டே சமப்படுத்திய நிலையில் உங்களுக்கு ஒரு நேசம் ஒரு பேச்சு வெளிப்படுமாக இருந்தால் அது எங்கே கொண்டு போயிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியே கொண்டு போய் சேர்த்து விடும். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம என்ன செஞ்சோம், சொன்னோம் பல உதாரணங்கள். நண்பன் என்பதற்காக வேண்டி சிலுவை என்ன செஞ்சுறீங்க, அணிஞ்சு கொள்றீங்க. இந்த சிலுவைக்கு அர்த்தம் என்ன, வெறும் சிலுவை தானே, நாலு இந்த மாதிரி வந்தது தானே, இப்படியெல்லாம் பேசிட்டிக்கப்படாது. இப்போ குத்து உலகுக்கு அப்படி பேசிக்க நிற்கிறாங்க, சரியா, வெறும் வெறும் சிலுவை தானே, வெறும் இது தானே அப்படின்னு பேசிக்க நிற்கிறாங்க. அதாவது வெறும் சிலுவை, வெறும் இது, வெறும் என்ற பகுதி என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படி பேசக்கூடாது. வெறும் என்ற பகுதி அல்ல, இந்த நடைமுறை அவர்களுடைய நடைமுறை, அது ஒரு கொள்கை பின்னணியை கொண்டது. எனவே இஸ்லாத்துட்ட என்ன செஞ்சிடும், எங்களை வந்து வெளியே கொண்டு போய்விடும். இப்போ புதுசாக என்ன செய்யுதுன்னு சொன்னால், இலங்கையில் வச்சு தவக்குல் கர்மான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, தவக்குல் கர்மான் என்று சொல்லி யமன் ஒரு பெண்மணி, யமன் சகோதரி, இது அல் வலா வல் பராவோடு சம்பந்தப்பட்ட மிக பிரதானமான ஒரு பகுதி. அல் வலா வல் பரா சம்பந்தமாக நிறைய பேசக்கூடிய அமைப்புகள் தான் இதில் தலகீழா என்ன செய்து நிற்கிது. என்னன்னு சொன்னால், தவக்குல் கர்மான் என்று சொல்கிற ஒரு பெண், யமனை சேர்ந்த ஒரு பெண்மணி, யமனுடைய போராட்டம், யமனுடைய அந்த ஆரம்ப அந்த அதாவது அடக்குமுறை ஆட்சியாளராக கருதப்பட்டவருக்கு எதிராக சமாதான ரீதியாக அகிம்சை போராட்டம் செய்தார் என்ற அந்த ஒரு பாராட்டும், இன்னும் அவர் வந்து என்னது ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு ஹிஜாபை அணிந்து கொண்டு சமூக தளத்தில் என்ன செஞ்சார், இறங்கி வேலை செய்தார் அப்படி என்கின்ற ஒரு பகுதியும், இது போன்ற ஒரு சில பல பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக இருக்கிறாங்க என்ற ஒரு பகுதியையும் வைத்து இந்த பெண்மணி வந்து என்னது நோபல் பரிசு கொடுக்கப்படுது. நோபல் பரிசு என்ன செய்து கொடுக்கப்படுது. இப்போ நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட பின்னால் உலகம் முழுமையான ஒரு பிரபல்யம் என்ன செய்யுது அவங்களுக்கு நன்றாக கிடைக்கிது. இந்த நோபல் பரிசு கிடைத்த பின்னால் இயல்புலையே அவங்களோட செயல்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றம் தெரியுது. அதுக்கு முன்னால் நடந்தது மார்க்கத்துக்கு உடன்பாடான செயல்பாடுகள்னு நான் சொல்ல வரலை, அதை பற்றி நம்ம இப்போ தேடலை, அது ஒரு இன்னொரு அம்சம். ஆனால் அப்போ இருந்த கொஞ்ச நஞ்ச பேணுதல்கள் இருந்திருக்குமே அவங்கள்ட்ட, இந்த நோபல் பரிசுக்கு முன்னால அவங்களுடைய வார்த்தைகள் பேட்டிகள் அப்படின்னு ஒரு பகுதி இருந்திருக்குமே, அது எல்லாம் இப்ப என்ன செய்யுது தலைகீழாக மாறிய செயல்பாடுகள் நாங்கள் சர்வதேச தளத்தில் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பல இடங்கள். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பமாக ஹிஜாபை பத்தி கேட்கப்பட்ட நேரத்தில் அவங்க சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து பெண்கள் இப்ப பெண் சம்ம பெண் தானே முன்னுக்கணிட்டு பேசுறாங்க, பெண் உரிமை அந்த கழகம் எல்லாம் முழு ஆதரவு. அப்போ அவர்கள் வந்து கேட்ட கேள்வி நேரத்தில் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஹிஜாப் போடுறீங்களே இது வந்து ஒரு பிற்போக்குவாதம் மாறி இல்லை அப்படின்னு நேரத்தில் சொன்னால், ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க, இது தவறு, அந்த கான்செப்டே முதலாக தவறு, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாங்க. அறிவு வளர வளர என்ன செஞ்சுது
ட்ரெஸ் வந்து மக்கள் போட ஆரம்பித்தாங்க. எனவே நான் இந்த ஹிஜாபை அறிவு வளர்ச்சியுடைய உச்சகட்டமாக என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். எந்த அளவு மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னது அறிவு என்ன செஞ்சுக்குது வளர்ந்துக்கிறது அர்த்தம்னு சொன்னோம். இது ஆரம்ப பதில். இப்போ என்ன பதில் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக அமெரிக்காவில் ஹிலரி கிளிண்டன் இருக்கிற நேரத்தில் பேட்டி பகிரங்கமாக பெண்களெல்லாம் முன்னால் இருக்கிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் முஸ்லீம் பெண்களை அழைக்கிறேன், இந்த நிகாபிலிருந்தும் திரைக்குள்ளிருந்து வெளியே வருமாறு அழைக்கிறேன், இந்த நிகாபிலிருந்தும் திரையிலிருந்தும் வெளியே வருமாறு அழைக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு சிலர் விளக்கம் சொல்கிறாங்க, சரிதானே ஷேக் அல்பானியும் நிகாபு போட தேவலம் என்றாரு, ஷேக் பின்பாஸ் நிகாபு வாஜிப் என்றாரு, நிகாபு தானே சொன்னாங்க ஹிஜாபு சொல்லலை என்று. ஹிலரி கிளிண்டன் ஃபிக்ஹ் மஜ்லிஸ்ல இருந்தாங்க இல்லை, அது என்ன மஜ்லிஸ் அது? அது இருந்த மஜ்லிஸ் வந்து எல்லாரும் ஹிஜாபை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி, வெறும் முகத்தை மூடுறதை ஃபோக்கஸ் பண்ணல, அந்த இடத்துல அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு மாதிரியான வார்த்தையை செலக்ட் பண்றதை எதை சொல்லுது? தெளிவாக என்ன சொல்லணும்? ஹிஜாபையும் சேர்த்து சொல்லணும். ஹிஜாபையும் சேர்த்து சொல்லிங்கன்னா பரவாயில்ல, வெளியே வருமாறு திரைகளுக்கு பின்னால் இருந்து வெளியே வருமாறு நான் அழைக்கிறேன். பேட்டியில் கேட்குறாங்க, பேட்டி கேட்கப்பட்ட நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிகாபை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கடா, இந்த நிகாபை பொறுத்த வரைக்கும் இந்த நிகாபு பெண்களை ஓரளவுக்கு ஓகே, ஆனால் ஒரு அளவுக்கு பின்னால் அது வந்து சமுதாயத்தில் பெண்களை முன்னேற்றாது, அது வந்து பெரிய பிரச்சனையாக என்ன செய்யும், அது கலட்டி தான் ஆகணும். ஒரு அளவுக்கு ஓகே, ஒரு அளவில் சில சில சாதனைகள் செய்யலாம், அதுக்கு பின்னால் அது சரி வராது, அதனால் நான் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் வெளியே வருமாறு என்ன செய்கிறேன் அழைக்கிறேன். ரெண்டு, யமனில் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் லைஸ பிதீனி தஷ்ரிய மார்க்க, அதாவது இந்த இந்த நாட்டில் சட்டங்களுக்குரிய ஒரு மார்க்கம் அல்லது இஸ்லாம், இஸ்லாம் தீனு இல்ஹாம், இல்ஹாமுடைய மார்க்கம். இல்ஹாமுடைய மார்க்கம் என்ன? உணர்வுக்கும் இபாதத்து வணக்கம் அந்த மாதிரி உணர்வுகள் மூலமாக சூஃபித்துவம் மாதிரி அவளோட முடிச்சிடணும். ஆட்சி எப்படி ஒரு முஸ்லீமுக்கு யூதர் எல்லாரும் இதில் கலந்து என்ன செய்யலாம் ஆட்சி செய்யலாம். இது அவங்க அவர்கள் எதற்காக சொன்னாலும் சரி சொல்லித்தான் ஆகணும். நோபல் பரிசு எடுத்தால் கட்டாயம் என்ன செய்யணும், இதை சொல்லாமல் அவங்களுக்கு நோபல் பரிசு தக்க வைக்கப்பட மாட்டாது. அப்போ எனவே இந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு நேரத்தில் இவங்க என்ன நிலைமை ஏற்படுகிறது சொன்னால், வேர்ல்டு வைடாக கை குலுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது பெண்களுக்கு, ஆண்களோட ஆண்களோட கை குலுக்கல் என்கின்ற ஒரு நிலைமை என்ன செய்யறது ஏற்படுகிறது. எல்லாரோட என்ன செய்யறாங்க, கை குழு கை குலுக்குதலையும் தாண்டி போய் அணைப்புக்கு இணைக்கமான கை குலுக்கல், கையை இழுத்து பிடிச்சிக்கிற அளவுக்கான கை குலுக்கல் கூட அவங்களோட முகத்திலேருந்து என்ன செய்யலை, எந்த விதமான ஒரு எதிர்ப்பலையும் வரலை. ஆனால் ஹிஜாப் உடைக்கிறான், என்ன ஹிஜாப் இருக்குது, ஹிஜாப் முகமூடலாம் ஹிஜாப் இருக்குது. இந்த பெண்மணி சம்பந்தமாக இந்த மாதிரியான நடைமுறைகள் என்ன செய்யுது, வேர்ல்டு வைடாக இவங்க நடந்துட்டு போகிறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, சரி தவக்குல் கர்மான் எங்களோட கிரவுண்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆண்டு வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கேயாவது போய் ஒரு அப்துல்லா அல்லது ஒரு மன்னர் அல்லது வேறொரு நாட்டு அரபு மன்னர் போய் கை பெண்களோட கொடுத்தாத ஃபோட்டோ அடித்து முன்பக்கத்தில் போட்டு விமர்சிக்கக்கூடியவர்கள், அதாவது அகமது நஜாதி போய் எந்த ஒரு பெண் கை கொடுக்காம இப்படி குனிஞ்சா அதை போட்டோ அடிச்சு போடுறவங்க, இந்த மாதிரி எந்த போட்டோவை பத்தி என்ன செய்யறாங்க இல்ல கணக்கு எடுக்கிறாங்க இல்ல, அது மஸ்அலா ஃபிக்ஹியா, என்னது கருத்து முரண்பாடு உள்ள என்னது ஒரு மஸ்அலா என்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்குது தெரியுமா, இலங்கைக்கு என்ன செய்யறாங்க, அவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள், இலங்கைக்கு வரவழைக்கப்படுறாங்க. எதுக்காக வரவழைக்கப்படுறாங்கன்னு சொன்னால், ஒரு பெண்கள் கல்லூரியுடைய திறப்பு விழாவுக்கு என்ன செய்யறாங்க, பட்டமளிப்பு விழாவுக்கு வரவழைக்கப்படுறாங்க. பட்டமளிப்பு விழாவுக்கு வரவழைக்கப்பட்டு மூணு நாள் இலங்கையில் இருக்கிறாங்க. அந்த பட்டமளிப்பு விழாவில் முடிஞ்ச பின்னால அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை அவங்க ஆபீஸால் என்ன செஞ்சிருந்தாங்க, ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் குத்து விளக்கு ஏத்துறாங்க, குத்து விளக்கு ஏத்துறாங்க. சரி, கை ஃபிக்ஹியா மஸ்அலா ஃபிக்ஹியா கை குலுக்குதல், குத்து விளக்கு எடுத்ததுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? சரி, அது ஏற்றலாம், அது கலாச்சாரத்துடைய அடையாளம். எந்த அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னா, ஆசியா மக்களுடைய கலாச்சார அடையாளமா குத்து விளக்கு ஏற்றது, ஆசியா மக்களுடைய கலாச்சார அடையாளம் எடுத்தவர்கள் சொன்னார்கள் சொல்ல வரல. ஆனா இப்படி பேசப்படுகின்ற நேரத்தில் அவங்க மௌனமாயிக்கிறாங்க, எதுவும் என்ன செய்யல, பதில் சொல்லல. அது ஆசியா மக்களுடைய அடையாளம், எந்த அளவுக்கு குத்து விளக்குன்னு எந்த நிர்பந்தமும் விளங்காத முகத்தில் முழு புன்னகையோடு முழு சிரிப்போடு அந்த விஷயம் என்ன செய்யுது நடக்குது. அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சொல்ல இயலாது. ஜொரோரிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய மஜூசிகள் யமன்ல இருக்கிறாங்க, ஈரான்ல இருக்கிறாங்க, அவர்களுடைய அவர்களை நம்ம நெருப்பு வணங்கின்னு சொல்றதுக்கு காரணம் அவங்க நெருப்பு வணங்குறது இல்லை, நெருப்பு அவங்க என்ன செய்வதில்லை, வணங்குவது கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதுக்கும் நெருப்பு அடையாளம், அவங்களுடைய எதை ஆரம்பித்தாலும் நெருப்பு,
எதை செஞ்சாலும் நெருப்பு, எதை செய்தாலும் நெருப்பு. என்ன செய்வார்கள் அவர்கள்? முன்வைப்பார்கள். நெருப்பை முன்வைத்து செய்வதனால் தான் அவங்க அப்படி செஞ்சாங்க. ஏன் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில மஜூசிகளை, ஜொரோரிஸ்டுகளை அகலுல் கிதாபுடைய பட்டியலில் சேர்க்க சொன்னாங்க சில அறிஞர்கள். அகலுல் கிதாப அவங்கள டீல் பண்ணுங்க. ஏன் சிலை வணங்குறது? அவங்க சிலை வணக்கம் அவர்களிடத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போன வரலாறு பார்த்தீங்கன்னா ஏதோ நபியோடு சம்பந்தப்படுற மாதிரி என்ன செய்யும் அவருடைய வரலாறு இருக்கும். அவர்கள் இது அவர்களுடைய அடக்குமுறைகள் என்னென்ன விஷயம், ஜனாசா அடக்கிற முறைகள் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அவருடைய நடைமுறைகள் அப்படித்தான் செய்யும் இருக்கும். நீங்க இதுவரைக்கும் எல்லா சிலையும் பார்த்துட்டீங்க, நெருப்பு வணங்கிட்டு சில கண்டுக்கிறீங்களா? காணல. அவர் அடையாளமாக இருந்தது நெருப்பு. அப்ப நீங்க இது ஓகேண்டா, மஜூசியருடைய அந்த அமைப்பும் ஓகேன்னு சொல்ல, வெறும் அடையாளம் தான். அவங்க போய் அதை வணங்கிட்டு இருக்கல, அதை போய் வணங்கிட்டு இருக்கல. இன்னும் சொல்ல போனால் நெருப்பு என்ற கான்செப்ட் எதுக்கு பின்னால் வந்தது? இந்த உலகத்தில் பலவிதமான இயற்கைகளை மக்கள் வணங்கினாங்க. அப்படி வணங்கப்பட்டதுல உண்டு நெருப்பு. அப்படி வணங்கப்பட்டதுல உண்டு உபாது நார், நெருப்பு வணக்கம் அதிலிருந்து உருவாகிச்சு. எனவே கடவுள் இல்லாத எல்லா மதத்திலும் நெருப்பு இருக்கும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, எங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்களே பௌத்த மதம், மஜூசிகளுடைய மதம், இவங்கிட்ட என்ன இல்லை, இந்த கடவுள் இல்லை என்ற அந்த சித்தாந்தம் இருக்கும். அந்த நெருப்பு சிந்தனை அவர்கள் என்ன செய்யும் இருக்கும். இதிலிருந்து கொப்பி அடிக்கப்பட்டதான் மற்ற மதங்கள். இவர்கள் எல்லாம் கடவுள் என்ற அந்த கடவுளை வச்சு வணங்காம அப்படியான கொள்கையில் இருக்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட என்ன சம்மந்தப்பட்டிருக்கும், தீ சம்பந்தப்பட்டிருக்கும். அது போலதான் பல விஷயங்களை நீங்க பார்க்கலாம், இயற்கையை வணங்குகின்ற வழிமுறைகள் சம்பந்தப்பட்டிருக்கும், அதுல உண்டு தீ. இதை வைத்து ஆரம்பித்தா அது சிர்கா இல்லையா? இது சிர்க், சந்தேகமே கிடையாது. ஆனா ஒருவேளை நம்ம இப்படி வச்சுக்கொள்வோம், அந்த வந்த பெண்மணிக்கு அதை பத்தி தெரியாது, அதை பத்தி தெரியாதண்டா கலாச்சாரம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சுப்பாங்க. நீங்க எங்க இருந்தீங்க? அழைத்தவர்கள் எங்க இருந்தீங்க? அப்ப அவங்க போயிட்டாங்க, அவர்கள் விமானம் ஏறி போய்விட்டார்கள். இன்னும் இவர்கள் உங்களை பற்றியே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதிக்கிறான். அவங்க விமானம் ஏறி போயிட்டாங்களா? இன்னும் எத்தனை விமானம் ஏறி போனவங்களை பட்டு வரல, எத்தனையோ பேர் அடக்கப்பட்டுட்டாங்க அவங்கள பத்தி பேசிட்டிருக்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாலுள்ள அபூஜகல அபூலாபை பேசிக்கிட்டு, அதுக்கு முன்னாலுள்ள ஃபிரோன வரவே இல்லாத தஜ்ஜால பத்தி பேசிக்கிட்டு, விலகிட்டா தூரமாக இருக்கக்கூடிய யஜூத் மௌஜூத் பத்தி என்ன செய்யறோம் பேசிக்கிட்டு, இதெல்லாம் பத்தி. இது இது அடிப்படையாது. எப்படியாவது உங்களுக்கு நரகத்தில் ஒரு இடத்தை ரிசர்வ் பண்ணி விட்டார்கள் அப்படின்ட்டு வசன நடையில விமர்சிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எதற்காக அழைக்கப்பட்டது மதரசாவுக்கு? அந்த அதாவது மதரசாவுக்கு ஒரு பிரபல்யம், ஹைலைட் ஆகிற ஒரு அடையாளத்துக்காக அழைக்கப்பட்டது. அப்ப அவங்க என்ன யோசிக்கணும் சொன்னால், இது நல்லதா? இன்னொரு மிக முக்கியமான மோசமான ஒரு நிலைப்பாடு என்ன தெரியுமா? மிக முக்கியமான மோசமான நிலைப்பாடு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுரிமைக்காக பாடுபட்டார்கள், ரசூலுல்லாஹி பெண் சிசுக்களுக்கு எதிராக பாடுபட்டார்கள். அந்த பிரச்சாரத்தின் விளைவாக பிறந்த பெண் தான் யாரு? தவக்குல் கர்மான். பிரச்சாரத்தின் பிறப்பு விளைவெண்டா இது என்ன கேக்குறேன். எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க சுபஹானல்லா, இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் பெண்கள் ஆகிறாங்க அவங்க. இதனாலதான் அவருடைய தந்தை என்ன செய்யறார் தெரியுமா? யாருடைய தந்தை? தவக்குல் கர்மானுடைய தந்தை பார்லிமெண்ட்ல வச்சு, அதாவது யமன்ல பேசினத்துல, ஒழுக்கம் குறைந்தவள் அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாபக்கு சொல்ல மனசு வருமா? பார்லிமெண்ட்ல சொல்றாரு ஆத்தரிஃப் என்ன அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. தெளிவா அவர் நல்ல மார்க்கத்தோடு உள்ளவர், அவர் சொல்ல வேண்டி ஏற்படுது. ஏன் யமன்ல உள்ள எத்தனையோ மார்க் அறிஞர்கள், யார் மார்க் அறிஞர்கள்? இலங்கையிலே உள்ள இந்த அமைப்புகளை தவிர்ந்த அது சார்ந்த கொள்கையில் உள்ள யமன் மார்க் அறிஞர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இதை புறக்கணிச்சாங்க. ஈஜிப்டில் நிறைய மார்க் அறிஞர்கள் இதை புறக்கணிச்சாங்க, ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யலை, எந்த மறுப்பும் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த குத்து விளக்க வந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் என்ன வார்த்தை அவங்க சொல்லியிருக்கணும்னா, குத்து விளக்கு ஏற்றுவது என்பது மார்க்க முரணான செயல், அது நடந்திருக்க கூடாது, அதற்கான என்ன மன வருத்தத்தை நம்ம தெரிவிக்கிறோம், இதுக்கு பின்னால் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறோம் என்றதை விட்டுட்டு இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விமர்சிக்கிறது இப்படி என்று சொல்ற, எதில் உள்ள குறைபாடு தெரியுமா? இது அல் வலா வல் பரா. எதற்காக இப்ப இந்த வாதம் எதுக்காக போய்கொண்டிருக்குது? உலக விஷயமா இது, மார்க்கம் குத்து விளக்க நியாயப்படுத்துற அளவுக்கு எடுத்து என்ன செய்து போய்கொண்டிருக்கிறதா பாத்துக்கங்க. சரியா, இந்த மாதிரி லெவல்ல போனால் இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்க குத்து விளக்கு மாதிரி கலாச்சாரம் என்று சொல்ல முடிந்த ஒரு விஷயம் தான், அதாவது இந்த கோஸ் இருக்குது, இதை எடுத்துக்கண்டு இவ, அதாவது தவக்குல் கர்மான் என்ன செய்யறா, நீ குத்து விளக்கு மட்டும் இல்ல அதை எடுத்து என்ன செஞ்சுக்கிறா, சில்மியா சில்மியான்னு சொல்லி யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பாட்டு படிக்கிறான். ஏதே
கிரோசை தூக்கிக்கண்டு குத்து விளக்கு கொடுங்க. இது தெரியாதா? கிறிஸ்த பத்தி தெரியாதான்னு கேட்கிறேன். அதுக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா? அது கிறிஸ்தவர்களுடைய ஒரு அடையாளம். அவங்க வந்து பொதுவாக இந்த அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி போட்டு தூக்கிக்கலாம். எல்லாத்தையும் அப்படி முடிச்சுட்டு போகலாம். சிலவே தவிர மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? முடிக்கலாம். இதுக்கு என்ன விளக்கம்? அப்போ அதனால தவக்குல் கர்மான் யமன்ல சாதிச்சது சாதனையா, அல்லது அவங்க பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்களா, அல்லது அவர்களால் தான் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டதா, அல்லது இதுல பின்னணி என்ன, இதுல பின்னணி என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க என்னத்துக்கு செய்யறாங்க தெரியுமா? இதெல்லாம் தவக்குல் கர்மான் போன்றவர்கள் இந்த மாதிரி வந்த உடனேயே, அதாவது எங்கேயாவது உலமாக்கட்டில் எல்லாம் மைக்க தூக்கிட்டு போய் பேட்டி காண்றது, பேட்டி கண்டு என்ன முடிவு எடுக்கிறது, நம்ம வந்து என்னது கூடாது, ஹராம், பிழை அப்படின்னு பாத்தீங்களா? இதான் முஸ்லிம்கள் ஒரு பெண்ணை வெளியே வர விட மாட்டான். பிற்போக்குவாதம் தான் இஸ்லாம். அப்படின்றதுக்கே செய்யற வேலையத்தான் இதை செய்யறது. விலகிட்டா எப்படியாவது பின்னு காக்குறதுக்கான வேலை. டக்குனு நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கை கொடுத்தது கூடாதான், குரோஸ் தூக்கினா கூடாதான், குத்து விளக்கு தூக்கினா கூடாதான். இஸ்லாம் இதுதான். இவ்வளவுதான். முஸ்லீம் பெண்களே பாத்துக்கங்க, ஹிஜாப் அணிஞ்சாலே இதான் உங்களுக்கு சிச்சுவேஷன். உங்களுக்கு வெளியே வர இயலாது. இதுக்கு சார்பா பேசுற மாதிரி இருக்குது. அழைச்சு வந்தவங்க அல் வலா அல் பரா உள்ள தெளிவின்மை. எனவே அன்புள்ள சகோதர, மார்க்க ரீதியான தொடர்புகள் எதிலெல்லாம் ஏற்படுகிறதோ அது மார்க்கத்துக்காக நடக்குமாக இருந்தால், அது வந்து உள்ளத்திலும் அது சம்பந்தப்பட்டிருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு பயங்கர குற்றம். இல்லையா, மார்க்க ரீதியான செயல்பாடு தான், உள்ளத்தோடு சம்பந்தப்படலை. உலக நோக்கத்துக்காக என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாருன்னு சொன்னா என்ன சொன்னோம், மிகப்பெரிய வழிகேடு, மிகப்பெரிய பெரும் பாவம் அது. அதான் அந்த மிகப்பெரிய பெரும் பாவம். மார்க்கத்தில் நேசத்தில் செய்யலது, உலக அந்தஸ்தில் என்ன செஞ்சாங்க, செஞ்சால் அது இஸ்லாத்தோட என்ன செய்யாது, வெளியேற்றாது. ஆனா மிகப்பெரும் பாவத்துக்குள்ள போய் என்ன செய்யும், யார் செஞ்ச மாதிரி, ஹாத்திப் பின் அபி பல்தா செஞ்சாரு. அவர் என்ன செஞ்சார், உலகத்துக்காக ஒரு நிர்பந்தத்தில் செஞ்சாரு. ஒரு நிர்பந்தம், இங்க நிர்பந்தம் எதுவும் இல்லை, நடக்கிறதுல நிர்பந்தம் இல்லை, நிர்பந்தத்தில் செஞ்சதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கும். இதுதான் அல் வலா அல் பராவுடைய மிக சுருக்கமான பகுதி. அதாவது உண்மைதான், எம்பசி ஊடாகவோ அல்லது அந்த மதத்த சகோதரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாகவோ, அல்லது முஸ்லிங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் அவங்க நாலு பேர் வருவாங்க என்பதற்காகவோ, இந்த மாதிரி மூணு கட்டமாக என்ன செய்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களில் அவர்களை திருப்திப்படுத்துகிற ஒரே நோக்கில் அவங்க இருந்து ஏற்பாடு செய்கிறது வேறு, முஸ்லிங்களே என்ன செய்கிறாங்க ஏற்பாடு செய்கிற அமைப்பில் இந்த குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வுகள், இது போன்ற நிகழ்வுகளாக நடக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி நாம் இதில் இருந்து கொள்வது? தெளிவாக ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவு, குத்துவிளக்கு ஏற்றுதல் ஷிர்க்கான செயல்பாடு, சிறுக்கான செயல்பாடு. எந்த உள்ளத்தில் அது சம்பந்தமான நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, குத்து விளக்கு கடவுள் என்ற நம்பிக்கை என்ற உள்ளத்தில் இருந்ததோ இல்லையோ, நெருப்பு ஒரு என்னது சைன், ஒரு இயற்கையான ஒரு சைன், இந்த உலக உருவாக்கத்துக்கு பின்னால் உள்ள சைன் என்ற அடையாளம் என்ற உள்ளத்தில் இருந்ததோ இல்லையோ, இந்த செயல்பாடு சிறுக்கு, செஞ்சா சிறுக்கு, நான் அதை செஞ்சா அது சிறுக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. ஒன்று, எனவே அது உலகத்தில் எங்கே நடந்தாலும் நான் அதை போய் செஞ்ச மாட்டேன், என்னது சவுதியில் நடந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் அது சிறுக்கு, செய்யக்கூடாது. இரண்டாவது அம்சம், செய்யற இடத்துக்கு போய் நம்ம செய்யல ஆனா சில விஷயங்களை எடுத்து கொடுக்கறது, அல்லது அதுக்கு ஃபண்ட் பண்றது, அந்த இதை எடுத்தாரேன் உனக்கு விளையிட்டா, அல்லது முழுகுதி எடுத்தாரு, அல்லது நெருப்பை எடுத்தாரு, அல்லது எடுத்தர வேண்டிய ஒரு நிலைமை, இப்படி வந்தாலும் சிறுக்குக்கு துணை, சிறுக்குக்கு துணை செய்யறோம், சந்தேகம் கிடையாது. மூன்றாவது, அந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. குத்துவிளக்கு இரத்த நேரம் இருக்குது, எல்லாரும் அமைதியாண்டு என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு வணக்கம் சாய்க்கிற மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க. குத்து விளக்க விக்கிபீடியாக்காரன் விளங்குற அளவு கூட எங்களை முஸ்லீம்களை சிலர் விளங்கலை, தான் பெரிய ஆச்சரியம். விளங்கிட்டா இங்கே விக்கிபீடியா எடுத்து பாருங்கள், குத்து விளக்குக்கு என்ன விளக்கம் சொல்லிக்கிறாங்க சரியா, கடவுள் என்ற நம்பிக்கை அதில் எப்படி எப்படி எப்படியெல்லாம் இருக்குதுன்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிக்கிறான். அப்போ அவன் அக்கீதாவில் என்னது வேறு கொள்கையில் உள்ளவனும், அவனுக்கு அக்கீதா விளங்கலையோ சரியா? அப்போ அந்த இடத்துல நம்ம நின்றுட்டிக்கிறோமா சுற்றி, அது அதுக்கு நம்ம செலுத்துகின்ற மரியாதையில் உண்டு, சந்தேகமே கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு எதுவும் உதவாது, சாதாரண மனிதனுக்கு எலும்பு நிற்க கூடாதுன்னு சொல்லுது, எதுவுமே உதவாது. ஒரு நெருப்புக்கு முன்னால் நம்ம எலும்பு நிற்கிறது வணக்கம் இல்லாமல் வேற என்னன்னு கேட்குறேன், இதுக்கு பேர் என்ன, எதுவுமே உதவாது. அதுக்கு பின்னால் அதை ஏற்றும் வரைக்கும் நம்ம வணக்கம் அப்படி அமைதியாக நிற்கிறது வணக்கம். எனவே இதுவும் நம்ம சிறுக்கு செய்கிற இடத்துக்கு என்ன செய்வீங்களே, கொண்டு போய் நிற்கும். மூன்றும் சிறுக்கென்றால் நிச்சயமாக இது போன்ற சபைகளில் நம்ம ஆஜராக கூடாது, இது போன்ற சபைகளில் ஆஜராக கூடாது. சரி, நிர்பந்தமாக ஒரு முக்கியமான முக்கியஸ்தர்கள் ஆஜராக வேண்டிய பல விஷயங்கள் என்ன செய்யும் இருக்கும். அப்படி ஆஜராகி ஆக வேண்டும் என்றால் அவர் அதை நிர்பந்தம் என்ற ஃபார்மேட்டில் அணுக வேண்டிய சில முறைகள் இருக்கு. அதை தவிர்த்து அடுத்த செகண்ட்ல அவருக்கு போக முடியுமாக இருந்தால், நிர்பந்தம் என்ன, என்னைய கூப்பிட்டுட்டாரு என்ற நிர்பந்தம் அல்ல, எனக்கு கார்டு வந்துட்டேன்னு நிர்பந்தம் அல்ல, அவர் எனக்கு போன் கால் பண்ணி சொல்லிட்டாரு என்ற நிர்பந்தம் அல்ல,
நான் போய் ஆகணும். அப்பதான் இந்த சமுதாயத்தில் ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும் நடக்கும், அப்பதான் சில விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியும் என்ற நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் நீ தான் போகணும், இன்னும் போகாமல் சரி வராது என்கின்ற அடிப்படை நான் உந்தப்படுது. அதான் அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னால், உள்ளத்தால என்ன செய்யக்கூடாது, பாக் தேடக்கூடாது, சரியா, வரம்பு மீறவும் கூடாது. இந்த நிலைமையில அவர் அங்க போவாராக இருந்தால் அவர் அந்த இடத்துல முதலாவது ஒன்றில் அதை தவிர்க்க பார்க்கணும். தவிர்த்து முடியாமலும் அந்த இடத்துக்கு போறதாக இருந்தால் அவர் அந்த இடத்துல தெளிவாக அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி என்ன செய்யணும், நிக்கணும், தெளிவா தன் இடத்தை காட்டணும். இது வந்து நான் மார்க்கறி அவங்க அவ்வளவு திமிராக அவர் செய்யற நேரத்தில் நம்ம ஏன் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கல, நம்ம அதை அடிக்கல உடைக்கல வேண்டாம்னு சொல்லல, எங்க செய்ய முடியாதது, நான் கொஞ்சம் ஒதுங்கி என்ன செய்யறது, நிக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம், நான் இதுல என்ன செய்ய மாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன்னு ஒதுங்கி நிக்கணும். அது இதுக்கு மேல இஸ்லாத்துல என்னது ஒரு பகுதி இல்ல, அது அதுவும் நிர்பந்தம், உடனே கொள்ளவா போறாங்க இல்ல, அந்த இடத்துல எந்த நிர்பந்தம் இல்ல, மரியாதை என்ற தவிர வேறது உனக்கு உள்ளத்துல என்ன செய்யாது, கௌரவம் என்ற தவிர வராது. எனவே இந்த பகுதி ஒருவர் செய்வாராக இருந்தால் அவருடைய கௌரவத்திற்காக உலக லாபங்களுக்காக என்ன அல்பரா நீங்கி இருக்க வேண்டிய ஒரு பகுதியில் அவர் என்ன செய்யறாரு, நேசம் காட்டுகிறான் அர்த்தமாக, நிச்சயமாக அது ஒரு கூடாத மார்க்க ரீதியாக சந்தேகமே கிடையாது. அந்த தர்த்தி தேசிய கீதத்தின் நேரத்தில் எழும்பி நிற்றலும் இபாதத்தான். அது நிறைய பேர் இபாதத்தை விளங்குறாங்க இல்லை, விளங்கிட்டா தேசிய கீதம் படிக்கப்படுது, நம்ம எழும்பி நிற்கிறோம், சரியா, இபாதத்து என்றால் என்னன்னு ஒரு வரை விளக்கிறத நம்ம சரியாக விளங்கிட்டோம்னு சொன்னால் வெறும் ஒரு சாதாரண ஒரு பாடலுக்காக நம்ம எழுந்து நின்று மரியாதை செய்தல் இது எதில் அடங்கும், இபாதத்தில் சந்தேகமே இல்லை. ஒரு கம்புக்காக எழும்பி நிற்கிறது தேசிய ஏற்றப்படும், ஏற்றப்படுற நேரத்தில் எழும்பி நிற்கிறது, மௌனம், யாரோடும் பேசுவதில்லை, இபாதத்தாக செய்யப்பட்ட விஷயம் கல்லி என்ன, அதாவது இன்னி நதர்த்துலி ரஹ்மானி ஃபலன் உக்கல்லிமல் யோமைன் சியா, இந்த மனுஷனோட நான் பேச மாட்டேன், பேசாமல் இருப்பது ஒரு இபாதத்தாக இருந்தது, தடை செய்யப்பட்டது இஸ்லாத்தில் பேசாமல் இருக்கிற இபாதத்து, ஆனால் மௌன அஞ்சலின் அடிப்படையில் நம்ம எழும்பி நிற்கிறது, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் வணக்கத்தில் உள்ள செயல்பாடுகள். ஒரு தேசிய கொடிக்காக நம்ம எழும்பி நிற்கிறது வணக்கத்தில் உள்ள செயல்பாடு. நிறைய பேர் எப்படி ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா, குர்ஆன் சொன்னால் இந்த நிர்பந்தத்துக்கு முதலாவது இதை முடி, முதலாவது இதனுடைய சட்டம் என்னன்னு நம்ம முடிக்கணும், அதுக்கு பின்னால் சூழலை என்ன செய்யணும் பார்க்கணும், சூழலுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்றது பார்க்கணும். முதல் அம்சம் இது இபாதத், இது இபாதத்தந்தத்துக்கு என்ன வரை விளக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த ரீசனும் இல்லாமல் எந்த நியாயமும் இல்லாமல் எந்த காரணமும் இல்லாமல் நீ ஒரு வேலை செய்கிற, எந்த காரணமும் இல்லை ஒரு வேலை செய்கிற, உலக ரீதியாக அவனுக்கு எந்த அர்த்தமும் அதில் என்னது இல்லை, எதுக்காக செய்கிறான்னா ஒரு கொடிக்காக என்ன செய்கிறாய் செய்கிறாய், ஒரு பாடலுக்காக செய்கிறாய், இதுக்கு பேர் என்ன, இதான் இபாதத், இதான் இபாதத். இந்த இபாதத் என்ற பகுதி இறைவனுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி. எனவே நம்ம இப்படி எலும்பிக்க கூடாது. நிர்பந்தப்படுதல் அப்படி என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதே தான், நான் ஏற்கனவே உங்களுக்கு மூணு அங்கம் சொன்னேன், இந்த நிர்பந்தம் என்ற பகுதி இருக்குதே இது மிக முக்கியம், நம்ம தவிர்த்துக்கொள்ள பார்க்கலாம், இதை தவிர்த்துக்கொள்ள பார்க்கலாம். தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தால் அல்லது அந்த இடத்துல நம்ம துவேசம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு நம்ம பாதிக்கப்படுற நிலைமையில் இருந்தால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், கல்புஹு முத்மா இன்னும் பில் ஈமான், உள்ளத்தில் முழுமையான ஈமான் இருக்கிற நேரத்தில் ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால் அந்த கண்டிஷன் அப்படி இருந்தால் எப்படி எழுப்பக்கூடாது, நான் ஒரு முஸ்லீம் மரியாதை செலுத்துறேனா இல்லையான்னு சுபவுக்கு முன்னால் போய் ஒவ்வொரு கூரையிலையும் ஸ்ரீலங்கா கொடி இலங்கை தேசிய கொடி ஏற்றுங்கன்னு சொன்னாங்க, இலங்கையுடைய இந்த பிரச்சனை மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கு சுபவுக்கு முன்னால் பெரிய மார்க்கறிஞர்கள் எல்லாம் விலகிட்டா, இது தேவையா இதுன்னு கேட்குறேன், சரியா. இன்னும் அதாவது இது சாதாரண கலவரங்கள் இன்றைக்கு எங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு அது அல்லாமல் மற்ற மக்கள் நடந்த கலவரங்கள் போன்ற பெரும் கலவரங்கள் இலங்கையில் நடக்கலை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், கலவரங்கள் நடந்திருக்கு, பாதிப்பு நடந்திருக்குது, இன்னும் அந்த கலவரங்கள் மாதிரி 3000 நாளாக எரிஞ்சு சாம்பலாகிற கலவரங்கள் என்ன செய்யல நடக்கல, இதுக்கே ஏசத்து விட்டாங்க, எதுக்கு மேல கூரைக்கு மேல என்ன செய்ய ஏத்துக்கன்ற சில பல இளைஞர்கள் உறுதியாக நின்றாலும் யார் இதை மாத்துறது, 25-30 கேமராக்களோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க தான் முதலாக மாத்துறது, இதுதான் என்னது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான செயல்பாடு. எனவே முதலாவது எங்களை மக்கள்கிட்ட வலாவல் பராவ சொல்லணும், நாட்டுக்கு தேசியத்தை உணர்த்துறதுக்கு வேற எவ்வளவு வழி இருக்குது, அதை ஒன்றும் செய்யறதில்லை, அது ஒன்றும் செய்வதில்லை. எனவே அதுக்கும் என்னது இதுதான் செயல்பாடு என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.